நீ கோகுல் தானே, நல்லா இருக்கியா? என்ன கேட்டா இங்கே வந்து மாட்டிக்கிட்டேண்ணா. இன்ஜினியரிங் படித்தா ஃபியூச்சர் செம்மையாக இருக்கும்னு எவனோ ஒருத்தர் சொன்ன நம்பி கையில் இருக்க எல்லா காசையும் திரட்டி வீட்டிலேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காலேஜ், எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாமலே ஒரு கோர்ஸ், 4 வருஷம், காலைல 5:30 மணிக்கு அறக்க பறக்க பல்லு கூட தேக்காமல் இருந்திருக்கணும், ஏன்னா 6 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் இருக்கணும்ல. காலேஜ் பஸ்ஸுக்கு காசு கட்டியிருப்போம், பக்கத்தில் எவ்வளோ அழகான பொண்ணு இருந்தாலும் பேச முடியாது, ஏன்னா பொண்ணு கூட பேசினா பாவம் ஃபைன் போட்டுருவானுங்க. லீவ் போட்டால் ஃபைனு, லேட்டாக போனால் ஃபைனு, ஐடி கார்டு போடலாம் ஃபைனு, ஏன் முடிவுட்டுனா கூட ஃபைனு, மசுருக்கு நடா ஃபைனு. இதெல்லாத்தையும் தாண்டி படிச்சலான்னு பார்த்தா யார் வந்து கிளாஸ் எடுக்கிறா? போன வருஷம் நமக்கு முன்னாடி படிச்சுட்டு போனவன் நல்ல வேலை கிடைக்கிறவங்க டீச்சராக வந்து எடுப்பான், எதுவுமே புரியாது. M1 M2 எல்லா மேக்ஸ் பேப்பரும் அறியாரு. ஐயோ, அன்நேச்சுரல் ரியலேஷன் அப்ளை பண்ணி எப்படியாவது கிளியர் பண்ணலாம் பார்த்தா குத்தி விட்டதே ரியலேஷன் காசுக்குன்னு அப்புறம் தானே புரிய வருது. கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்டை காசு கொடுத்து வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டு மெக்கானிக்கல் படித்தவன், பாலிமர் படித்தவன், இசிஇ படித்தவனு எல்லாம் எங்கே போய் வேலை செய்கிறோம்? டிசிஎஸ் சிடிஎஸ்ன்னு நீங்கள் இன்ஃபோசிஸா? என்ன சொன்ன? இங்கே வந்து மாட்டிக்கிறேண்ணா, அது என்னோடய கடை, அதுக்கு நான் தான் ஓனர், நான் எப்போ வேலை செய்யணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், HR-லாம் கிடையாது, ஐ ஆம் த டிசிஷன் மேக்கர். தீபாவளி பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவேன்? லீவ் போடுவேல, ஆனால் எனக்கு அது ஹாலிடே, நான் என் குடும்பத்தோடு இருப்பேன், ஏன்னா உன் ஹாலிடே அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். உன்ன சொல்லி குத்தம் இல்லை, உன் வேலை இருக்குமா இருக்காதான்னு உனக்கே தெரியாதுல்ல, ஏன்னா நீ லேபர், நான் ஓனர், அவனும் ஓனர். டேக் கேர் பட்டி.